இன்றைக்கி வந்து எங்களுடைய 40th வெட்டிங் அனிவர்சரி. எங்களுக்கு ரெண்டு குழந்தைகள், ஒன்று பொண்ணு, அவன் அமெரிக்க இதில் இருக்கான், யூகேல இருக்கான், மாப்பிள்ள டாக்டர், பையன் வந்து கனடாவில் இருக்கான். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணுறோம், போய் பாபா கோயிலுக்கு போய் இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு வருவோம். ப்ரே பண்ணுறோம், எல்லோரும் ப்ரே பண்ணுவோம். எங்களை வந்து நிறைய பேர் வந்து தாத்தாங்கிறா, பாட்டிங்கிறா, அம்மாங்கிறா, அப்பாங்கிறா. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரௌட் டு எங்களை இந்த அக்கேஷனில் எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துறோம். எல்லோரும் நல்லபடியாக சௌக்கியமாக சுபிட்சமாக எப்போதும் போல் நட்பு சௌக்கியமாக இருந்தோம். அதுதான் எங்களோட வாழ்த்து. இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறேன், இது கேரட் கோகனட் பால். கேரட் கோகனட் பால் ரொம்ப சிம்பிள் ஸ்வீட்டு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன வேணும் சொல்லாமா? வேணுங்கிறத அதுக்கு வேணுங்கிற பொருள் எடுத்துனேன்னா, கேரட் ஒரு கப் எடுத்துனேன்னா ஒரு கால் கப்பு தேங்காய், அப்புறம் சர்க்கரை வெறுமனையும் போடலாம், பொடிச்சும் போடலாம். பொடிச்சு போட்டால் உங்களுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும்னு. அப்புறம் கொஞ்சோண்டு பால், அப்புறம் மில்க் மெய்ட் கொஞ்சம் நெய், அப்புறம் முந்திரி, ஏலக்காய், பிஸ்தா, பாதாம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் முந்திரி, ஏலக்காய், பிஸ்தா, பாதாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனு, ஒரு ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன். நிறையா பால் விட்டோம்னா அங்கே குழ குழான்னு ஆகும் இல்லையா, அதனால கொஞ்சமாக வேணுங்கிறத விட்டுக்குவோம். இது ஒரு வெரி சிம்பிள். கொஞ்சோண்டு இதுக்கு பேர் என்ன? கேரட் கோகனட் பால். இது முந்திரிய, பாதாம், முந்திரி, அதெல்லாத்தையும் இது நெய் வேஸ்ட் ஆகாமல் கொஞ்சோண்டு வறுத்துக்கணும். இது ஒண்டி போடல, இதில் என்ன எது இன்னொன்று போடல, இது ஏலக்காய் போடலாம், அப்புறம் தான் போடலாம். இப்போ மற்றெல்லாம் இப்போ முந்திரி, பாதாம், அப்புறம் வந்து பிஸ்தா வறுத்து வச்சுக்கோ. எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வச்சுக்கேன், கொஞ்சம் ஒன்றா போடுறேன். ரொம்ப கொஞ்சமாக பண்ணுறதுனால கடைசியில் போடுறது. அப்புறம் சர்க்கரை மூடி வச்சா தண்ணி சொக்கும். இது உருண்டையாட்டம் பிடிக்க போகிறோம், அதனால மூடி வைக்கலாம். அதுவே சல்வா மாதிரி பண்ணுறதா இருந்தால் மூடி வைக்கலாம். இது ஒரு நிமிஷம் வந்துடும். இப்போதான் வெயில் ஆரம்பிச்சாச்சு. இங்கே கொஞ்சம்
மிக்சியில் அரைக்கணுமே சார். அரைச்சா உருளையாக பிடிக்கணும். அவ்வளோதான் இருக்கும் இல்லையா கேரட். ஆமாம் ஆமாம். அது மிக்சியில் ஒரு சுத்து செம்மரில் போட்டோம்னா இப்படி ஆயிருக்கு. இப்போ இதை வந்து மிக்சரில் போடணுமா? ஆமாம். கொஞ்சம் ஆரம்பிக்கும் அதை கடைசியாக போட வேண்டியதானே, அதுக்கு முன்னாடி என்னென்ன போடுது அதை போட முன்னாடிலாம் போட முடியாது. இதுதானே அரையணும். ஓஹோ, இதுதானே தெரியும் நிறையா இருக்கு. சரி, இதை போட்டு இப்போ அடிக்கணும். ரொம்பலாம் அரைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு பிப்பரில் போட்டு அதை எடுத்து இங்கே இப்படி வச்சு இப்படி வரும். பிப்பரில் போட்டு அப்படி வரும் இல்லையா? ஃபுல்லாக அரைச்சா நைனு கொச கொசான ஆகிட்டோம் இல்லையா? ஆமாம். அதனால் இப்போ இதோட கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். சர்க்கரை சர்க்கரை டிபெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய சர்க்கரை வேணால் நிறையா. சர்க்கரையை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், ஈஸியாக இருக்கும். சர்க்கரையே நீச்சு கொண்டே பாருங்க, இதுவே நீச்சு நடிச்சு அப்புறம் இந்த மில்க் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் இதுவே இருக்கும் போல இருக்குல்ல கொட்ட பட்டாணி. ஆமாம், இதெல்லாம் ஈரமாக விட்டா பாதாம் பிஸ்ஸா அதெல்லாம் போட்டு இது சும்மா கொஞ்சம் கெட்டியாகணும்னா கான்ட்ரவர் மேலே சேர்த்துக்கலாம். கான்ட்ரவர் போட்டால் உருண்டை பிடிச்சி வரும் இல்லையா? வர க இது கோதுமை மாவு ஏதோ ஒன்று. ஓ, இவ்வளவு இதாக இருக்கியா? கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் கோதுமை மாவை சேர்க்குறேன், இது கெட்டியாக சேர்க்கலாமா? டேஸ்ட்டு கோதுமை போட்டால் நல்லா தானே இருக்கும். உருண்டையாக பிடிக்க வரணுமே. ஸோ மாவை போட்டால் வீணாக எடுத்துருவோம். இந்த சர்க்கரை வந்து உங்களுக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அதை போட்டு விடுறோம். கொஞ்சம் ஆறினா கொஞ்சம் கெட்டியாகணும். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வைங்கோ, கெட்டி ஆகணும் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோதான். ஆறு அல்வா மாதிரியும் சாப்பிடலாம். பெருசாக அல்வா மாதிரியே சாப்பிட்டு இல்லை, உருண்டே ஆகும். உருண்டைங்கிறதே உருண்டை ஆக்கணுங்கிற அவ்வளோதான். கேரட் பேர்
கேரட் கோகோனட் பால். கோகோனட் பால் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி. எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள், எல்லாரும் சௌக்கியமாக இருந்தோம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கெட்டி ஆகிடும். கெட்டி ஆகிடும் அவ்வளோதான். அது அப்படியே ஸ்பூனில் சாப்பிடணும், அல்வா மாதிரி சாப்பிடணும். பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாம் சௌக்கியமாக இருக்கும். பிளெஸ்ஸிங்ஸ் டு யூ ஆல். தேங்க்யூ.